ஹலோ எவ்ரிவன், நான் சதீஷ். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது, அந்த ஃபோட்டோவில் நம்மளோட பேர், அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட நாள், டேட்டு, மந்த்து, இயர் எப்படி எடிட் பண்ணி போடுறது, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் எப்படி க்ராப் பண்ணி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், அந்த ஃபோட்டோஸ் அந்த சிக்னேச்சர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இருக்கட்டும் சார், பட் எனக்கு எப்படின்னா அந்த 4.5 சென்டிமீட்டரும் அல்லது 3.5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி அந்த சென்டிமீட்டருக்குள்ளே நம்ம கொண்டு வர்றது. ஓகே, அதே போல் நம்ம அந்த சிக்னேச்சரை வந்து பார்த்தோன்னா, ஓகே, அகலம் வந்து பார்த்தோன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, உயரம் வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த சிக்னேச்சர் நம்ம எப்படி அந்த சென்டிமீட்டருக்குள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது, உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ண ஒரு வீடியோவாக இது அமையும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையே பாருங்கள், அப்போ தான் நான் இதில் சொல்லக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை முதலால் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் குரோமை வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கூகுள் குரோமில் ரெண்டு டேப் ஓப்பன் பண்ணிங்க சார். ஸோ ரெண்டு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை டைப் பண்ணுங்கள், அதாவது நான் பேக் போயிடுறேன். அதில் கன்வெர்ட் சென்டிமீட்டர் டு பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு வரும், ஓகே, யூனிட் கன்வெர்ட்டர்ஸ்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் ரெண்டு பாக்ஸ் இருக்கும், ஒன்று சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சென்டிமீட்டர் பாக்ஸில் நான் என்ன சென்டிமீட்டர் கொடுக்கணும் அதை அடிங்க. இப்போது நம்ம ஃபோட்டோவுக்கான சென்டிமீட்டர் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஃபோட்டோக்கான சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டு, ஓகேவா, உயரத்துக்கான சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4.5. ஸோ 4.5க்கான, ஓகேவா, பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 170. ஓகே, 4.5 சென்டிமீட்டருக்கான பிக்சல் எவ்வளவு, 170. அதே போல் அதனுடைய அகலம் எடுக்கணும்ல. ஸோ உயரம் பார்த்தாச்சு, ஃபோட்டோவுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும், 132 கிடைக்கும் பிக்சல். ஸோ அதை எழுதி வச்சுங்க. ஸோ இது ஃபோட்டோக்கு முடிஞ்சிச்சா. அதே போல் சிக்னேச்சருக்கு, சிக்னேச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 6 சென்டிமீட்டர் அகலம். ஸோ ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டர் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 226 பிக்சல்னு கிடச்சிதா. அதே போல் 2 சென்டிமீட்டர் உயரம். ஸோ 2 டைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன கிடச்சிடுது, 75 சொல்லிட்டு கிடச்சிடுது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒர்க் வந்து பார்த்தோன்னா ஓவர் ஆகிடுச்சு. ஓகே, இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். அடுத்தது இதெல்லாம் எழுதிட்டு ஒரு பேப்பர் எழுதிங்க. நீங்கள் வந்து இதெல்லாமே சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய பிக்சல் வரும்போதே ஒரு பேப்பர் எழுதி வச்சுருங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த கூகுள் குரோம்லேயே வந்து பார்த்தோன்னா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த டேபுக்கு போயிடுங்க. அந்த டேபுக்கு போயிட்டு என்ன டைப் பண்ண போகிறீங்கன்னா, பேக் வந்துடுறேன், அதில் ரீசைஸ் பிக்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை உங்களுடைய கூகுள் குரோம் சர்ச் பாரில் வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுங்க. சர்ச்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரிசல்ட்டே வந்து பார்த்தோன்னா இதுதான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும், அந்த வெப்சைட்னுடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்லோடு இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கிளிக் பண்ணி இப்போது நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை நான் இதில் கொடுக்க போகிறேன், என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், கரெக்டாக அந்த கொடுத்துருக்கக்கூடிய சென்டிமீட்டர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், சென்டிமீட்டரை பிக்சல் கன்வெர்ட் பண்ணி வச்ச பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் என்டர் கொடுக்க போகிறேன். ஓகே, என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ரீசைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்துன்னு இருக்கும், ஹைட்டுன்னு இருக்கும், அது கீழே ஒரு டிக் பாக்ஸ் டிக்காக இருக்கும், அந்த டிக்கை எடுத்து விட்ருங்க. எடுத்துகிட்டு இப்போ வித் அப்படின்னு சொன்னால் என்னது, அகலம், ஹைட்டுனா உயரம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஹைட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹைட்டில் 170 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள், 170. அதே போல் வித்தில் 132 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை அது எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ எடுத்துக்கிட்டு நம்மளுக்கான இமேஜை வந்து பார்த்தோன்னா இங்கே கீழே வந்து பார்த்தோன்னா அது கொடுத்துரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டு டவுன்லோடுன்னு இருக்கா, அந்த கோ டு டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஆடை. திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ நான் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தோன்னா எனக்கு இதில் ஃபைல் டவுன்லோட் ஓப்பன்ன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் நான் பண்ணேன்னா எனக்கு அவங்க என்ன ரேஷியோவில் அது கேட்டாங்களோ அதே ரேஷியோவில் நம்மளுக்கு தேவையான சென்டிமீட்டருடைய ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடச்சிரு. ஓகேவா? அதாவது 4.5 சென்டிமீட்டர் உயரமும் 3.5 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஃபோட்டோ நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ ஃபோட்டோன்றது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிச்சு. ஃபோட்டோ ஓவர். இப்போ நான் பேக் வந்துடுறேன், திருப்பி பேக் வந்துடுறேன். ஓகே, பேக் வந்துடுறேன். இப்போ திருப்பி என்ன பண்ண போகிறீங்க, அப்லோட் இமேஜ்னு இருக்கா, திருப்பி அதே கொடுங்க. ஸோ அதில் நம்மளுடைய சிக்னேச்சரை நான் கொடுக்கணும்ல, ஃபைல்ஸில் போய்ட்டு. ஸோ என்னோடய சிக்னேச்சரை நான் கொடுக்குறேன். ஓகே, சிக்னேச்சருடைய பிக்சலையும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டாச்சு. சிக்னேச்சருடைய பிக்சலை சென்டிமீட்டர்லேருந்து பிக்சலில் கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதியாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய சிக்னேச்சரை நான் இதில் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ சிக்னேச்சரை நான் இதிலேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம், சாரி, அப்லோட் இமேஜ் கொடுக்குறேன், ஃபைல்ஸ் போயிடுறேன், ரீசெண்ட் போகிறேன், ஃபோட்டோஸில் போயிட்டு அதுக்கு நம்மள வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் எனக்கான இமேஜ் வந்து பார்த்தோன்னா இருக்கும், அந்த சிக்னேச்சருக்கான இமேஜ் உள்ளே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பேப்பரில் சைன் போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் என்னுடைய சிக்னேச்சர் நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ நான் க்ளிக் பண்ணியாச்சு. ஓகே, க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு உள்ளே எடுத்துக்கும், சாரி எடுத்துக்கல போலகுது. நான் திருப்பி என்ன பண்ணுறேன், உள்ளே போயிட்டு திருப்பி அதை நான் கொடுக்குறேன் சிக்னேச்சரை. ஓகே, திருப்பி போய் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துக்கிறேன். ஓகே, என்னோடய சிக்னேச்சர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது எடுத்துக்கிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே போல் கீழே இருக்கக்கூடிய அந்த டிக் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிக்கை எடுத்துக்க போகிறோம். எடுத்து விட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஹைட்டுன்ற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், 75 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், 75 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. விட்த், ஓகேவா, அகலம்ன்ற இடத்துல 226 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே கோ டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் க்ரீன் கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதையும் திருப்பியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கான சிக்னேச்சர் வந்து பார்த்தோன்னா இதில் நம்மளுக்கு ஃபைலு டவுன்லோட் ஆகி நிற்கும். திருப்பி நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அகெயின் கேட்குது, ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிட்ருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி நான் டவுன்லோட் கொடுக்குறதுனால டவுன்லோட் அகெயின் அப்படின்றதே நான் திருப்பியும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வெளியில் அதுக்கான ஃபைல் வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் இதில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா எனக்கான சிக்னேச்சர் வந்து பார்த்தோன்னா பக்காவாக க்ராப் பண்ணி நான் என்ன சென்டிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் அதாவது என்ன சென்டிமீட்டர்லேருந்து என்ன சென்டிமீட்டர் பிக்சல் கன்வெர்ட் பண்ணணும் அந்த கன்வெர்ட் பண்ண பிக்சலில் போட்ட இமேஜ் கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த இமேஜை நீங்கள் எடுத்து டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டரும் 2 சென்டிமீட்டரும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய இமேஜாக தான் என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணதும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ்ஸு, ரொம்ப 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 ஈஸியான ப்ராசஸ்ஸு. ஓகே, ஸோ இது தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா இதை தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதை சொல்லிக் கொடுங்க. ஓகே, ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதை தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, தெரியலனா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அதுதான் நம்ம வேலை. படித்தவங்களா நம்ம வேலை என்னென்னா தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இன்னொன்று விஷயம் என்னென்னா, நிறைய பேர் எனக்கு இன்னும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அதுதான் எனக்கு ரொம்பவும் ஒரு என்ன சொல்கிறது பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் வந்து பார்த்தோன்னா நம்மளோட சேனலில் இனிமேல் வரப்போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.
ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் கெட் சக்ஸஸ். எக்ஸாமினேஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஆல். ஓகே, தேங்க்ஸ் கைஸ்.